முட்டாள் காகமும் தந்திர நரியும். ஒரு ஊர்ல ஒரு பாட்டி இருந்தாங்களாம். அந்த பாட்டி வடை சுட்டுட்டு இருந்தாங்களாம். அந்த பாட்டி வடை சுட்டுட்டு இருக்கிறத ஒரு காக்கா தூரத்துலேருந்து பார்த்துட்டே இருந்துதான். அப்போ அந்த காக்கா ஒரு பிளான் போட்டுச்சான். என்ன பிளான் போட்டுச்சான்? எப்படியாவது அந்த பாட்டி கிட்டேருந்து அந்த வடையை நம்ம எடுத்துடணும்னு பிளான் பண்ணிச்சான். அந்த காக்கா பிளான் பண்ண மாதிரியே அந்த பாட்டி கிட்டேருந்து வடையை எடுத்துட்டு பறந்து வந்துருச்சான். பறந்து வந்து ஒரு பெரிய மரத்துல வந்து உக்காந்துச்சான். அந்த வழியா ஒரு நரி பசியோட வந்துச்சான். அப்போ அந்த காக்கா வச்சிருந்த வடைய பார்த்துருச்சு. இந்த நரி வந்து இப்போ ஒரு பிளான் போட்டுச்சு. என்ன பிளான் போட்டுச்சுன்னா, அந்த காக்கா கிட்டேருந்து எப்படியாவது நம்ம தந்திரமா அந்த வடைய வாங்கிடணும் அப்படின்னு பிளான் பண்ணிச்சான். அதனால அந்த நரி தந்திரமா காக்கா கிட்ட என்ன சொல்லிச்சான்? காக்கா, காக்கா, நீ ரொம்ப அழகா இருக்க, உன்னோட குரலும் ரொம்ப இனிமையா இருக்கும், அதனால எனக்காக ஒரே ஒரு பாட்டு பாடுறியா அப்படின்னு கேட்டுச்சான் நரி. இந்த நரியோட பேச்சை கேட்டுட்டு இந்த முட்டாள் காகம் எல்லாத்தையும் நம்பிருச்சான். நரி நம்மளை உண்மையாவே புகழ்ந்து பேசுது அப்படின்னு நினைச்சிச்சான். அதனால நரி சொன்ன மாதிரியே வாயை திறந்து கா கான்னு பாட்டு பாடிச்சான். உடனே வாயில இருந்த வடை என்னாச்சு? கீழே விழுந்துருச்சு. இதை பார்த்துட்டு நரிக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. உடனே வடையை எடுத்துக்கிட்டு நரி ஓடி போயிடுச்சான். நரியோட பேச்சை கேட்டு இந்த முட்டாள் காகம் ஏமாந்து போச்சான். இந்த கதையிலேருந்து நம்ம என்ன கற்றுக்கிட்டோம்? பிறர் நம்மளை புகழ்ந்தாலும் அதுக்கு நம்ம மயங்கக்கூடாது. பிறர் புகழ்ச்சிக்கு மயங்காதே. என்ன குட்டீஸ், இன்னைக்கு பார்த்தா நீதி கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ட்ரீம் பிக் லிட்டில் ஒன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இதே மாதிரி அடுத்த ஒரு சூப்பரான நீதி கதையோட உங்களை சந்திக்கிற வரைக்கும் டாட்டா பாய்.